நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட தேர்தல் பொருட்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலக ரிப்பன் கட்டிட வளாக கூட்டரங்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அப்போது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் நுண்பார்வையாளர்கள் கணினி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 685 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 23 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தருமபுரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் 147 வாகனங்களில் GPS கருவி பொருத்தும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் சாந்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீஃபன் ஜெசுபாதம் ஆய்வு செய்தனர். இந்த பணிகள் அனைத்தும் தேர்தல் கட்டுப்பாடு அறையிலிருந்து கண்காணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நிலவரங்கள் 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை ஊடகங்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திருச்செங்கோடு நகராட்சி புதிய சந்தையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் உமா தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட துணிப்பை ஆகியவற்றை வழங்கி வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்திருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பூங்கொடி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்களை அவர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, வாக்கு எண்ணும் அறைகள் சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு 2547 மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை கூறிய அவர், 127 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்பதால் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பணிக்காக மொத்தம் 12656 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். இதேபோன்று நெல்லையில் தேர்தல் ஏற்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளின்போது பயன்படுத்தப்படும் தேர்தல் பணி அதிகாரிகளுக்கான வாகனங்களில் GPS பொருத்தும் பணி இன்று நடைபெற்றது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் 183 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கான வாகனங்களில் GPS கருவியை தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர்.